லாக்டவுன்ல தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டா பாத்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா நீங்க இங்கிலீஷுக்கு வந்துட்டு தொடர்ந்து இதே மாதிரி நீங்க வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு பார்த்து எழுதி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறீங்க, அதே தொடர்ந்து பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன். லாஸ்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம பார்த்தோம், அதோட பேராகிராஃபும் நீங்க எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருந்தீங்க, போட்டோ எடுத்து அமைச்சிருந்தீங்க, தேங்க்யூ. அதுவும் இல்லாமல் சிங்குலர் ப்ளூரல் அதையும் நீங்க எழுதி அமைச்சிங்க. இதே மாதிரி நீங்க வந்துட்டு தொடர்ந்து நடக்கிற கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டு ஒத்துழைக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐ எம் எவ்ரி உமன் மெமரி போயம்ல இது வந்து செகண்டா வருது. ஆனா உங்களுக்கு அந்த டூஸ்ல பார்க்கும்போது போயம்ல பார்க்கும்போது மூணாவது போயமா இருக்கும் ஐ எம் எவ்ரி உமன். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு போயம், உமனை பத்தி பெண்களை பத்தி அதிகமா சொல்றது. முக்கியமா அந்த போயம்ல பார்க்கும்போது திஸ் போயம் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் அ மாடர்ன் உமன், இன்றைய உலகத்தோட பெண்களை பற்றின ஒரு போயமா இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது த மாடர்ன் உமன் இஸ் அ பியூட்டிஃபுல் அண்ட் பவர்ஃபுல் அண்ட் பிரேவ். அவங்களுடைய துணிச்சலான காரியத்தையும் அதிகாரமான காரியத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா எக்ஸ்பர்ட்டிங் இந்த அவர் பவர்ஃபுல் கேர்ள். அப்புறமா வந்துட்டு எம்பவர் எம்பவர் ஃபேஸ் இன் நேச்சர், எல்லா முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தில் அந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரியத்தை இதில் சொல்லுவோம். அப்புறமா இன்னும் இன்ஸ்பைட் ஆஃப் ஃபேஸிங் அண்டு ரிவல்யூஷன் இன் லைஃப் அண்டு தொடர்ந்து பார்க்கும்போது வந்துட்டு இந்த உமனுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். We must respect and we do due to the care. அவங்களை அதிகமாக நேசிக்கணும், அவங்களை கேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில தாட்டை இந்த போயமில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ போயமுக்குள்ளே போக போகிறோம். பேஜ் நம்பர் 129 வே டு சக்சஸ் எடுத்துக்கங்க. இப்போது ஐ எம் எவ்ரி உமன், ஐ எம் எவ்ரி உமன் அதோட ஆத்தர் யாருன்னு பார்க்கும்போது வந்துட்டு ராகி நரைனி ஷீக். நீங்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம ரீட் பண்ணணும், அப்போ தான் அது நமக்கு புரியும். ஐ எம் எவ்ரி உமன், ஒவ்வொரு பெண்ணும் நானே, ஒவ்வொரு எல்லா பெண்ணும் நானே அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த போயம்ன்றது ஒரு கவிதை, இந்த ஒரு கவிதையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ராகி நரைனி ஷீக் இவங்களுடைய அபவுட் த ஆத்தரை பார்த்துக்கோ சரிங்களா. இவங்க ஒரு வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட், இவங்க வந்து ஒரு இளங்கலை பட்டம் ஒரு கல்வியாளர் சொல்றாங்க, வித்யா பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன். அடுத்து முக்கியமாக வந்துட்டு என்ன பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அபவுட் த ஆத்தர்ல புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த ராகி நரைனி ஷீக் இஸ் எ அகடமிஷன்னா ஒரு கல்வியாளர், வித்யா பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம், ஒரு பேர் ஆர்வம் இருக்குமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த போயம் எழுதியிருக்காங்க, என் மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய செல்ஃப் அவங்களுடைய சுயநலமாக சுயத்தோடு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனை இந்த போயமில் வெளிப்படுத்திருப்பாங்க. ரீட் பண்ணுவோம் தொடர்ந்து, அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு லைனும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், முக்கியமாக கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கவனிங்க, 18 லைனும் இந்த 18 லைனும் மெமரி லைனில் தான் வரும் சரிங்களா. ஒரு ஒரு லைன் நம்ம ரீட் பண்ணும்போது நீங்களும் அதை ரீட் பண்ணோம், ஒவ்வொரு லைனுக்குரிய தமிழாக்கும் அப்படியே பார்ப்போம். லெட்ஸ் சீ த ஸ்டார்ட் ஆஃப் த கிளாஸ். A woman is beauty innate. A symbol of power and strength. A woman is beauty innate. வந்து பெண்கள் இயல்பாகவே அழகுடையவர்கள்ன்றாங்க ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த ஒரு லைன், A symbol of அடையாளம். A symbol of power and strength. ஒரு வலிமையின் ஒரு அடையாளம், ஒரு ஆற்றலின் அடையாளம் சொல்றாங்க. மூணாவது, She puts her life at stake. தங்களுடைய வாழ்க்கையே அடகு வைக்கிறாங்க, பணயம் வைக்கிறாங்க. Fourth, She is real, she is not fake. பெண்கள் உண்மையானவர்கள் போலியானவர்கள் அல்ல அப்படின்னு இந்த ஃபோர்த் லைன் சொல்றாங்க. Fifth line, அப்படியே கவனிங்க, ரீட் பண்ணுங்க தொடர்ந்து. The summer of life, she is ready to see in spring.
இந்த வெயில் காலத்தில் இருந்து ஒரு வசந்த காலத்துக்கு தயாராக இருக்காங்க. அதுதான் அந்த லைன் நான் மறுபடியும் ரீட் பண்றேன். The summer of life, she is ready to see in spring. நெக்ஸ்ட் லைன் அப்படியே பார்ப்போம். She say, spring will come again, my dear. அந்த ஒரு இன்வெர்டட் அந்த கமா வருது பார்த்தீங்களா, என்ன சொல்றாங்க, ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர், அன்பே வசந்தம் மீண்டும் வரும். அந்த வசந்தத்தை ஒரு அன்பா சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது, லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். பெண்கள் வந்துட்டு யார் பக்கத்துல அருகில் இருந்தாலும் அவங்களை கேர் பண்ணுவாங்க, அதான் சொல்றாங்க. சீஸ் த உமன் ஷி ஹாஸ் நோ ஃபியர், அவள் தான் பெண், அவளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்ற ஒரு லைன் அதில் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் இஸ் சி இன் ஹியர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ். ஃபெய்த் அப்படின்னா விசுவாசம், பிலீவ் ஒரு நம்பிக்கை, ரெண்டுக்குமே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உறுதியாய் கொண்டவள் தான் பெண் அப்படின்றாங்க. பெர்சிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமாக இந்த லைன் வந்துட்டு இந்த போயம்க்கே உடனே ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு கீவேர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அண்ட்லைன் பண்ணிங்க. அதை பெர்சிஸ்டன்ஸ் மறுபடியும் நான் ரீட் பண்ணுறாத, பெர்சிஸ்டன்ஸ், பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ ஆஃப் எவ்ரி திங். விடாமுயற்சியே அனைத்திற்கும் ஒரு திறவுகோல், ஒரு கீ, ஒரு சாவி அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, சே சி டெஸ்பைட் த சைட் அண்ட் க்ரௌண்ட் அண்ட் மவுண்ட், க்ரௌட் அண்ட் மவுண்ட். இவங்க வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, தவிப்புகள், அவருடைய புலம்பல்கள், அந்த சோகமான அந்த குரல்கள் இருந்த போதிலும், அடுத்த லைனு, சி ஸ்ட்ராங் இஸ் ஹியர் ஃபெய்த் ஃபேர்ம் இன் ஹியர் பிலீஃப், விசுவாசம் உறுதியும் நம்பிக்கையும் கொண்டவள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, சி இஸ் ஏ லைன்ஸ் டோன்ட் மிஸ் ஹியர் லைன்ஸ் அப்படின்னா, இவ்வளோ ஒரு பெண் சிங்கம், அவளை கேலி செய்யாது அப்படின்ற லைன் அடித்தரமாக ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் வி யூ இஃப் யூ ஆர் எ பிராங்ஸ்டர், ப்ராங்ஸ்டர், பிராங்ஸ்டர் அவகிட்ட குறும்பு செய்யாத. மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன், ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் எ பிராங்ஸ்டர், நீ ஒரு குறும்புக்காரனாக இருந்தால் அவகிட்ட அதை செய்யாத, அவனை விட்டு வைக்க மாட்டார். அதுதான் அந்த லைனில் சொல்கிறாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சார் இயர் ப்ரைட், இயர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒருபோதும் அவங்களுடைய கௌரவத்தை, சுயமரியாதையை நீங்கள் தீண்டாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மறுபடியும் நான் அகெயின் ரீட் பண்ணுறேன், டோன்ட் எவர் ட்ரை டு சார் இயர் ப்ரைட், இயர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுடைய கௌரவத்தை, சுயமரியாதை நீங்கள் தீண்டாதீங்க. லாஸ்ட் ஒரு மூணு லைன் வந்துடும், இது முக்கியமான ஒரு லைனாக இருக்குது இந்த போயமில். ஷி நவுஸ் ஹவு டு தா யூ சா யூ ஸோ பீவேர், பெண்களால் வந்துட்டு உங்களை அடக்குவதற்கும் தெரியும், அழிப்பதற்கும் தெரியும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு இந்த லைன் சொல்லுது. மறுபடியும் இந்த அகெயின் அந்த லைனை ரீட் பண்ணுறேன், நீங்கள் தொடர்ந்து ரீட் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரியும். She knows how to thaw you, saw you, so be there. She today's woman dear. She today's woman, அவள் இன்றைய பெண், அவள் அன்பானவள் அப்படின்றத ஒரு இந்த வாக்கியத்தில் சொல்கிறாங்க. லாஸ்ட் லைனா, லவ்ஸ் லவ் ஹியர் ரெஸ்பெக்ட் ஹியர் கீப் நியர், லவ் ஹியர் அவளை நேசி, ரெஸ்பெக்ட் ஹியர் அவளை மதி, கீப் கீப் ஹியர் நியர் அவளை அருகில் அருகில் வைத்துக் கொள்ளு அப்படின்ற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் லைன்ஸாக இந்த போயமை முடிச்சிருக்காங்க. இந்த போயமில் ஃபஸ்ட் லைன்லேயே ஒரு ரெண்டு க்வெஸ்சன் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கணும். எ உமன் இஸ் பியூட்டி இன் இட், இதுதான் ஆன்சர். க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, ஹூ இஸ் பியூட்டி இன் இட், ஹூ இஸ் பியூட்டி இன் இட், அதுக்கு ஒரே ஒரு கீ ஆன்சர், எ உமன் இஸ் பியூட்டி இன் இட். மார்க் பண்ணிக்கங்க, அந்த கொஸ்டின் அது பக்கத்தில் எழுதிங்க. ஃபஸ்ட் லைனுக்கு ரெண்டு கொஸ்டின் வரும், இப்போ அந்த கொஸ்டின் தான் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் பியூட்டி இன் இட், அதுக்கு ஆன்சர் வந்துட்டு லைன்லேயே இருக்கு, எ உமன் இஸ் பியூட்டி இன் இட்.
அப்புறம் இன்னேட் இன்னொரு क्वेश्चन வாட் இஸ் மீன் பை இன்னேட் வாட் இஸ் மீன் இன்னேட்னா என்ன ஆன்சர் பாருங்க இட் இஸ் நேச்சுரல் இன்னேட் அப்படினா நேச்சுரல் அர்த்தம் பக்கத்துல எழுதிங்க N A T U R A L இட் இஸ் நேச்சுரல் இரண்டாவது ஒரு क्वेश्चन பாத்துறோம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படினா இந்த போயம்ல இருந்து ஐ அம் எவ்ரி உமன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 12 லைன்ஸ் பார்க்காம எழுதி பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற மாதிரி இந்த 12 லைனோ நீங்க எழுதி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சுறீங்க சரிங்களா இதுதான் உங்களுடைய ஹோம்வொர்க் ஆயிட்டு ரெண்டாவது நான் சொன்ன அந்த ரெண்டு क्वेश्चनோ who is beauty in it what is meant by the in it இந்த क्वेश्चन நீங்க எழுதி பார்க்காம நீங்க எனக்கு அனுப்பிச்சுடுங்க ஓகே थैंक यू see you again